Mr. Automotive Enthusiast Channel. So ini kan Bentley TRK 251. So ini bike kita review pun apa? So ini bike kan recenta market launch pun apa? So 250cc lah, ur adventure tour kan Bentley itu mandirkan. So 250cc adventure semuanya competitive segment sih nariya beri. So ini bike kan competitive sih, ada kapan ini bandi kan ya pula design panirkan. So overall kan design language kan nalar beri. So ada fit and finish ada kudo, so ada lagu duduk features ada kudo. So semuanya bising kan nalar panirkan. Bentley ur quarter level adventure tour kan adventure purpose kan dia kan super design panirkan. So ini bike kan bodhanya kita lapak pun. So video ini skip pun apa? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Bentley TRK 251 இந்த வண்டியோட லுக் வந்து அப்படியே ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து டிஃபைன் பண்ணதுன்னு சொல்லலாம். இது வந்து அட்வென்ச்சர் டூரர் கேட்டகரியா தான் வந்து Bentley லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல பார்த்தோம்னா ஓவர்ஆலா 3 கலர்ஸ்ல அவேலபிள் இருக்கு. சோ இந்த Black கலர் ஆப்ஷன் ஒன்னு, Gray கலர் ஆப்ஷன் ஒன்னு, White கலர் ஆப்ஷன் ஒன்னு. மொத்தம் 3 கலர் ஸ்கீம்ஸ் அவேலபிள் இருக்கு. சோ 3 கலர்ஸ் தான் ஒரே ஒரு வேரியன்ட்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஒரு டாலான விண்ட் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட லைட்ஸ் பார்த்தோம் அப்படினா ஃப்ரண்ட்ல வந்து டுவல் ப்ரொஜெக்டட் ஹெட் லாம்ப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சோ அதுக்கு மேல வந்து ஒரு ஐப்ரோ மாதிரி வந்து LED டியரல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. சோ கீழ பார்த்தோம்னா ஒரு லாங் நோஸ் adventure fenders so in the fender வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணதுன்னு சொல்லலாம் so இதுலயும் graphics வந்து கொடுத்திருக்காங்க so அதுக்கு அப்புறம் semi fairing so semi fairing sideல வந்திருது so இதுல TRK graphics Bentley ஓட badging இருக்கு அதுக்கு அப்புறம் integrated-ஆ வந்து turn indicators வந்து LED turn indicators எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க இந்த adventure fenders-லயே உங்களுக்கு ஒரு number plate holder வந்து கொடுத்திருக்காங்க so அதுக்கு அப்புறம் இந்த portion so இந்த portion-ல பார்த்தா front suspension வருது suspension வந்து உங்களுக்கு telescopic suspension தான் வந்து கொடுத்திருக்காங்க so கீழ disc so disc பார்த்தா disc ஓட design வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க so இந்த disc ஓட size பார்த்தா 280 mm வந்து கொடுத்திருக்காங்க so இதுல dual chain ABS braking வந்திருது so இந்த disc-னால உங்களுக்கு என்ன plus-னு பார்த்தா இது வந்து உங்களுக்கு பெட்ரல் டிஸ்க் சோ அதனால உங்களுக்கு நல்ல 퍼ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் பிரேக்கிங் இருக்கும்னு சொல்லி நம்பலாம் சோ ஏனா அந்த மாதிரியான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க சோ அதுக்கு அப்புறம் இந்த வண்டியோட அலாய்ஸ் சோ அலாய்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான பென்லியோட அலாய் தான் கொடுத்திருக்காங்க கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து உங்களுக்கு மெட்ஜிடல்ல ஸ்டாக்ல போட்டு கொடுத்திருக்காங்க இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தா 110 பார் 70 செட் ஆஃப் வீல் 17 இன்ச் அளவுல போட்டு கொடுத்திருக்காங்க சோ அதுக்கு அப்புறம் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தா 170 mm வந்து கொடுத்திருக்காங்க சோ 170 mm போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சோ அதுக்கு அப்புறம் இந்த இன்ஜின் பார்த்தா அப்படினா நியூ ஜெனரேஷன் இன்ஜின் சோ பென்லி லியோன்சினோ 250 ஓட அதே இன்ஜின் தான் அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க 249cc 25.4 breakers power 9250 rpm produce பண்ணது சோ அதுக்கு அப்புறம் 21.1 newton meters of torque 8000 rpm வரை produce பண்ணிருக்கு சோ இந்த rpm limit பார்த்தோம் அப்படினா நமக்கு ஒரு லாங் லாஸ்டிங் பவர் வந்து இருக்கும் சோ அந்த பவரை வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா எடுத்துட்டு போகும் சோ அதுக்கான rpm ரெவல தான் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணிருக்காங்க சோ அந்த மாதிரியான பவர்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா அரௌண்ட் 150 km per hour வரைக்கும் உங்களுக்கு போகும் சோ அதனால உங்களுக்கு 퍼ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த டிசைன் லாங்குவேஜ் சொல்லிருந்தேன் சோ இந்த பிரேக் பெடலோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இந்த டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லலாம் இந்த வண்டியோட ஃபுட் பேக்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ ரைடருக்குரிய ஃபுட் பேக்ஸ் வந்து நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அட் த சேம் டைம் அப்படியோட ஃபுட் பேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டியோட எக்ஸா ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் க்ரோமில் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட டிப் மட்டும் பிளாக் கலரில் இருக்கு ஸோ இந்த எக்ஸா ஸ்கேனுமே வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரியர் செக்ஷனில் பார்த்தோம்னா இங்கே வந்து 240 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க டிஸ்க்குக்கும் ரியரில் கொடுத்துருக்க டிஸ்க்குக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு பென்லியோட கேலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஸ்பூல்ஸ் வந்துருது உங்களுக்கு பெடாக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறக்குரிய ஸ்பூல்ஸ் வந்து வந்துருது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்னேச்சர் பென்லியோட அலாய்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க மெட்ஜில் ஸ்டாக் டைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹகர் வந்துருது ஸோ ரியர் டைஸ் சைஸ் பார்த்தோம் 150 பார் 60 70 இன்ச் அளவில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெலஸ்கோப்பிக்கில் காயில் ஸ்ப்ரிங் ஆயில் டேம்ப்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கான பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்கணுன்றக்காண்டி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ரெண்டுமே வந்து டெலஸ்கோபிக் செக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த உடனே ரியர் டெயில் செக்ஷன் பார்த்தா நமக்கு இங்கே வந்து எல்இடி டெய்லிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எல்இடி தான் ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே வந்து தனியாக எப்பயும் போல நார்மல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நமக்கு நம்பர் பிளேட் லைட் வந்துருது நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் வந்துருது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லக்கேஜ் ரேக் ஸோ சடில் ஸ்டே ஸோ அந்த லக்கேஜ் ரேக்கில் நீங்கள் லக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் டாப் பாக்ஸும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு லக்கேஜ் ரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வந்து சான்ஸே கிடையாது நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பிளிட் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் வந்து சான்ஸே கிடையாது நல்லா இருக்குது சீட்டோட சைஸும் ஓகே கம்ஃபர்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க இதில் பென்லி பேஜிங்கும் நமக்கு இங்கே வந்துருது ஸோ பில்லியன் சீட் கவுல நமக்கு 251 அப்படின்னு சொல்லி பேஜிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் ஸோ நல்லா எலகண்டான டேங்க் ஷேப் ஸோ இது வந்து நமக்கு 18 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து
கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயும் வந்து அட்வென்ச்சர் டூர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனோட மைலேஜ் நமக்கு ஸோ ஒரு 30 km/l வந்து அரௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ணால் சிட்டிக்குள்ளே இருக்கட்டும் ஹைவேஸ்லேயே இருக்கட்டும் ஒரு 30, அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு எக்கனாமிக்கல் ரைடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 35 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ டேங்க் வந்து ரெண்டு ஃபினிஷிங்கில் இருக்குது, சென்டரில் வந்து மேட் ஃபினிஷிங், சைடில் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் வந்துருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 5 amps USB சார்ஜிங் போர்ட் வந்துருது, ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார். ஸோ நல்ல ஒரு பொசிஷன் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சிட்டிக்குள்ளேயும் சரி உங்களுக்கு டூரிங்க்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹேண்டில் பார் பிடிக்கும் போது அது ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியோட சுவிச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹை பீம் லோ பீம் வந்துருது, பாஸ் சுவிச் வந்துருது, டர்ன் இண்டிகேட்டர் சுவிச் வந்துருது, ஹார்ன் வந்துருது, ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார், இங்கே வந்து கில் சுவிச், அதுக்கப்புறம் ஹசார்ட் லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம்னா இதில் வந்து அஜஸ்டபிள் கிளச் அண்ட் லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 steps அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கிளச், அதே மாதிரி இந்த மாதிரியான அஜஸ்டபிள் லீவர்ஸ், ஸோ பிரேக் லீவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியோட கீ பார்த்தோம்னா நமக்கு 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஃபுல் டிஜிட்டல் கன்சோல், இதில் வந்து நமக்கு போதுமான இன்ஃபர்மேஷனோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு டேக்கோமீட்டர் வந்துருது, ஸ்பீடோமீட்டர் வந்துருது, ஹீட், ஸோ இன்ஜின் டெம்பரேச்சர், கியர் போஷன் இண்டிகேட்டர், ஸோ அதுக்கப்புறம் வந்து கிலோமீட்டர், ரெண்டு ட்ரிப் மீட்டர், ஒரு ஓடோமீட்டர், டைம், அது ஸோ லோ ஃபியூல் இண்டிகேட்டர், நியூட்ரல் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேஷன், இன்ஜின் மால்ஃபங்க்ஷன் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் லோ ஆயில் ப்ரெஷர், அப்புறம் டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா இண்டிகேஷன்ஸும் வந்துருது. ஸோ போதுமான ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. சேட்லைட் போதும் 800 mm வந்து கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் இருக்க செக்மெண்ட்டில், ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்க பைக்ஸில் கொடுத்துருக்க மாதிரியான சீட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வரும் போது ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹைட் எந்த அளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும், யாரெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும், ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 164 kg வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த வண்டியோட வெயிட், ஸோ யார் யாரெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும், இந்த வண்டியோட வெயிட் எப்படி பேலன்ஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து லைவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓவராலாகவே டிசைன் லாங்குவேஜ்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிசைன் லாங்குவேஜ் வச்சு அந்த டிசைனை வந்து நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கலர்ஸும் நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ். ஸோ இந்த வண்டியோட கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ், ஸோ சான்ஸே கிடையாது. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் பெரிய ஹைலைட். ஸோ அப்புறம் அந்த கீ, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பென்லி டிஆர்கே 251 எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வந்து ப்ரீமியமாக, ஸோ இந்த வண்டியை வந்து பென்லி நல்லா ப்ரீமியமாக டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 250cc பார்க்கும்போது ரொம்ப பல்கியாக இருக்குது. ஸோ 250cc அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க வைக்குது. ஸோ அந்த மாதிரியான டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அட்வென்ச்சர் பைக்குரிய ஃபீல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டாலான விண்ட்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, செமி ஃபேரங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இன்டெகிரேட் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ஒரு சேடில் ஸ்டே வந்துருது, சீட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க, அந்த வண்டியோட கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அதை பில்ட் பண்ண ஃப்ரேம், ஸோ நல்ல டியூரபிளான ஃப்ரேம் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி 800 ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. டியூல் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துருது. ஸோ லைட்ஸோட விசிபிலிட்டி எல்லாமே வந்து பென்லியில் நம்ம எப்போயுமே குறை சொல்ல முடியாது. எப்போவுமே ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கும். அவங்களோட இண்டிகேட்டர்ஸ் மோகணும் அந்த மாதிரியான ஒரு விசிபிலிட்டி கொடுப்பாங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு ரெண்டுமே டெலஸ்கோபிக் செட்டப் தான். ஸோ ஓவரலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து ஆல்ரெடி சொல்லுமா, நியூ ஜென்ரேஷன் பென்லி 250 அதே இன்ஜின், 21 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் லாஸ்டிங்கான ஒரு பவர் இருக்கும். ஸோ ஓவரலாக வந்து 250cc கேட்டகரியில் பார்த்தோன்னா இதோட காம்படிட்டர்னா அட்வென்ச்சர் 250 தான் இருக்குது. அட்வென்ச்சர் 250 கம்பேர் பண்ணும்போது ஸ்பெக் வந்து கொஞ்சம் கம்மி தான் அந்த டிஆர்கே 251. ஸோ பட் இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஒரு ரியல் அட்வென்ச்சர் டூர் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான டிசைனை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பென்லி டிஆர்கே 251 எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் ஷேர் பண்ணியாச்சு. இந்த பென்லி டிஆர்கே 251 ப்ரைஸ், ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் 311,000 போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ், ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 18 L ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தோம்னா அரௌண்ட் உங்களுக்கு 30 km/l வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து லாங் லாஸ்டிங் பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஒரு 150 km/h வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட வெயிட், ஸோ 164 kg வந்து கொடுத்துருக்காங்கன்னு, சேட்டலைட் வந்து 800 mm கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வெயிட் பேலன்சிங்கும் அந்த வண்டியோட ஹைட் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரைட் ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வரும். ஸோ இந்த பென்லி டிஆர்கே 251 பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ், எதுவும் என்குயரிஸ், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் டிரைவ் எடுக்கணும், புக்கிங் எதுவும் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஸோ பென்லி திருச்சி அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியாசிஸ் சேனல். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.